வணக்கம் நாம் இன்றைக்கி முள்ளங்கி கடலைப்பருப்பு சேர்த்து சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் முள்ளங்கி கடலைப்பருப்பு குழம்பு வாங்க விடியக்குள்ளே போகலாம் முள்ளங்கி கடலைப்பருப்பு குழம்பு செய்ய கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு அது குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து நான் கால் கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன் முள்ளங்கியை தோல் சீவி நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ குழம்ப தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு பிரிஞ்சியில் அண்ணாச்சி பூ ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வடிக்கட்டும்னு சொல்லி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் அந்த வெங்காயம் வந்து கோல்டு ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் வதக்கலாம் ஒரு ஜாரில் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொரக்கொறைப்பாக அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூட நாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி அதுவும் இதோடவும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காய தக்காளியெலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அந்த அது வரைக்கும் நாம் வதக்கணும் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய மசாலான்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிட்டு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம் இந்த ஆயில்லையும் மிளகாத்தூள் மஞ்சள் தூளை போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா குழம்புக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப்பு கடலைப்பருப்பு அதையும் இதோடவே சேர்த்து கடலைப்பருப்பு வேக வச்ச அந்த தண்ணியவே நான் குழம்புக்கும் பயன்படுத்துகிறேன் இதுலேயே கொஞ்சமாக கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன் வேக வச்ச கடலைப்பருப்பு கூட ஒரு பீஸ் தேங்காய் போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கடலைப்பருப்பு அரைச்சது குழம்பு நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு மசாலாலாம் சேர்ந்து கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் கடலைப்பருப்பு அது எல்லாத்தையுமே இந்த குழம்புல சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அரைச்ச இந்த மசாலா முள்ளங்கி கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதி வரட்டும்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றா கலந்துரும் கூட இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மனமான சுவையான பருப்பு விலங்கி போட்ட குழம்பு தயார் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட கலந்து சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது ஒரு மட்டன் குழம்பு சுவையில் இருக்கும் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனமாக நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க